வணக்கம். இந்த ஆரோக்கியம் தரும் யோகாசனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நான் இருந்த நிலையில் என்னென்ன ஆசனங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கப் போகின்றேன். மிகவும் இலகுவான யோகாசன பயிற்சிகளை செய்ய உள்ளேன். இருந்த நிலையில் இந்த பயிற்சிகள் மிகவும் பிரயோசனமானது, மூட்டுகளுக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும், இடுப்பு பகுதிகள் நாரி பகுதிகளுக்கு மிகவும் நல்ல பயிற்சிகள். அது மட்டுமல்லாமல் வயிற்று பகுதியில் உள்ள உறுப்புகள் எல்லாம் அமர்த்தப்பட போகின்றன. அதனால் கல்லீரல், மண்ணீரல், சதயம், பங்கிரியாஸ் இவர்களெல்லாம் நன்றாக தொழிற்பட போகின்றன. அங்கே மேதிகமான இரத்தோட்டம் கிடைக்கின்றது அமர்த்தப்படுவதனால். அதோட சிறுநீரகங்களுக்கும் நல்ல இரத்தோட்டம் கிடைக்கும். முள்ளந்தண்டு எறும்புகள் நன்றாக வேலை செய்யும். இப்போ இது செய்வதனால் டயபெட்டிஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும், அல்லது எதிர்காலத்தில் வராமல் தடுக்கலாம். கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். சிறுநீரகங்கள் நன்றாக வேலை செய்வதனால் சிறுநீரக பிரச்சனைகள் வராது. அப்போ இந்த ஆசனத்தை இப்போ எப்படி செய்யலாம் என்பதை பார்ப்போம். பத்மாசனத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவ்வாறு இருக்கலாம். இவரிலே உள்ள வீடியோவில் போட்டிருந்தே எப்படி பத்மாசனம் செய்யணும் என்று. இப்படி காலை ஒரு காலை மடிச்சுட்டு வச்சு, அப்புறம் மற்ற காலை எடுத்து இவ்வாறு வச்சு பயிற்சியை செய்யலாம். இவ்வாறு இருக்க முடியாதவர்கள் கால்களை மொம்பலாக வச்சுட்டு இருக்கலாம். கால்களை க்ரோஸ் பண்ணினபடி வச்சுட்டு இருக்கலாம். நிமிர்ந்து இருக்க வேண்டும். மூச்சை மூன்று முறை உள்ளே எடுத்து வெளியே விடுவோம். ஒரு கையை உயர்த்தி கொண்டு மற்ற கையை சப்போர்ட்டாக வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் சரியுங்கள். அப்படி மூச்ச வெளியே விட்டவார் கையை கொண்டு ஒரு கையை இதில் பிடிங்கள். ஒரு கையை பின்னு குத்தி வச்சு கொண்டு பின்புறமாக பாருங்கள். ஒரு மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை வெளியே விட்டு திரும்ப மற்ற கையில் ஒரு கையாக பிடிச்சு மற்ற கையால் பின்னுக்கு சொண்டு இதில் பாருங்கள். பின்னுக்கு ஒரு முறையும் மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுங்கள். இப்போ உருக்கப்படுகின்றது நாரி. இப்படி ஒரு பக்கம் திரும்பி ஒரு பக்கம் திரும்புகிறோம். ஒரு கையை பிடிச்சு கொண்டு மற்ற கையை இதில் வச்சு கொண்டு மெல்லமாக இப்படி சரியுங்கள். இழுக்கக்கூடாது, மெல்லமாக இதில் ஒரு சைடில் இப்படியோ கையை வச்சுக்கொண்டு மெல்லமாக பிடிங்கள். இந்த கழுத்து பகுதியில் நரம்புகள் மெல்லிசாக இழுக்கப்படும். இப்போ அங்கே உள்ள நோக்கள் எல்லாம் விடுபடும். மெதுவாக விடுங்கள். மற்ற கையை மாற்றி வைங்கள். வச்சுட்டு இந்த கையால் கொண்டு போய் இதில் மெல்லமாக இப்படி நேரம் பார்த்து கொண்டு இந்த கையால் மெல்லமாக அந்த பகுதியில் உங்களுக்கு தசைப்பிடிப்புகள் இருந்தால் அது விடுபடும்.
நிமிந்திருந்தன. இப்போ இதில் நோக்கொண்டிருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இதில் இந்த களத்தில் இந்த இதில் நோ இருந்தால் அப்படியே விட்டு போயிடும். இது உள்ள பிரச்சனையாக இது நீங்கள் இழுக்கக்கூடாது. மெத்து பாக அப்படி பிடிச்சி வந்திருக்கோம், அங்கே ஃபீல் பண்ணுவீங்க, அங்கே நோ இருந்தால் உங்களுக்கு தெரியும். அமைந்திருக்கிறீர்கள், ஒரு வழியை கொண்டு வரீங்கள், பிடிக்கிறீர்கள். இப்போ அந்த பகுதியில் தசை நேரங்கள் எல்லாம் இழுக்கப்படுகின்றன, நேரம் போல் எல்லாம் இழுக்கப்பட்டு அந்த பகுதிக்கு நல்ல இரத்தோட்டம் கிடைக்கின்றது. ஏதாவது சுளுக்குகள் மசில்ஸ் பிரச்சனை இருந்தால் விடுபடும் மெல்ல மெல்லமாக. ஆறுதலாகத்தான் செய்வோம் நீங்கள். இது எல்லாராலும் செய்யக்கூடிய பயிற்சி, எளிமையான பயிற்சிகள், ஆனால் நல்ல பிரயோசனமானவை. விடும் பொழுதும் மெதுவாக களத்தை விட்டு வரும். அப்போ உங்களுக்கு இப்போ இந்த பகுதிகளில் ஏதாவது பிடித்து இருந்தால் எடுபடும் மெல்ல மெல்லமாக. இருந்துச்சுன்னா இதை நீங்கள் ஒரு அஞ்சு நேரம் செய்து போட்டு விட்டுட்டு திரும்பப்பட ஒரு அஞ்சு நேரம் செய்யுங்கள். அப்போ இந்த பகுதிகளை உங்களுக்கு பிடித்திருந்தேன்னு சொன்னால் படுத்துட்டு எழுதும் பொழுது கூடுதலாக இந்த பகுதியில் பிடிக்குமே நிறையா இருக்கும். அதில் இந்த பகுதியில் இதை நீங்கள் இந்த இப்போ நான் காட்டில் நிமிர்ந்திருந்து கொண்டு ஒரு கையை எஞ்சை பிடிச்சி கொண்டு பாருங்கள் என்ன பிடிக்கிறான்னு பிடிச்சிட்டு மற்ற கையால் கொண்டு போய் பிடிச்சி மெல்லமாக ப்ரெஸ் பண்ணுறது, மெல்லமாக சொப்டாக அப்படி பிடிக்கணும். அப்போ அந்த பகுதியில் நோ அப்படியே எடுபடும். அதுக்கப்புறம் இழுக்கக்கூடாது. இப்படி நேராக பார்த்துக்கிட்டு குனியவும் கூடாது, மேலுக்கு போகக்கூடாது. இப்படி நேராக பார்த்து கொண்டு இந்த காதோட சேர்த்து இந்த கையிலும் பிடிச்சி கொண்டு இப்படி மெல்லவாக பிடிச்சி கொடுக்க அந்த பகுதிகளில் பகுதிகளெல்லாம் நன்றாக வேலை செய்யும். நோக்கட்டிருந்தால் படிப்படியாக குறையும். நீங்கள் அஞ்சு பத்து முறை செய்யலாம், ஆனால் முதல் ஒரு மூன்று முறை செய்துட்டு விட்டுட்டு பிறகு திரும்ப ஒரு அஞ்சு முறை செய்துவிட்டு பிறகு அப்படியே படிப்படியாக கூட்டணும். நீங்கள் ரெண்டு நேரம் செய்கிறது, மூன்று நாலு நேரம் மட்டும் அப்படியே படிப்படியாக கூட்டணும். குடிக்கொண்டு வர இந்த பகுதிகளில் உங்களுக்கு நோக்கல் இருந்துன்னு சொன்னால், தசை பிடிப்புகள் இருந்துன்னு சொன்னால், படுத்துட்டு எழும்பும் பொழுது பிரச்சனைகள் கொடுத்துருக்கானவருக்கு வாரது, இதை செய்து கொண்டு வந்ததுன்னு சொன்னால் அந்த நோக்கல் படிப்படியாக எடுபடும். இப்போ மூச்சை உள்ளே எழுத்தோடனே களத்தை பின்புறமாக அடிப்போம். மூச்சை விட்டுட்டு முன்புறமாக அடையுங்க. கீழே வரும்பொழுது இந்த இது இருக்குது தான் அடிப்பது, இது கொண்டு இதை செஸ்டில் முட்டுவோம். இல்லைனா அந்த பின்னக்குள்ள எறும்புகள் இருக்குது இல்லையா, இந்த எறும்புகள்லாம் நிறுவட்டும். அதுக்குள்ளோட ரத்தோட்டம் கூடுதலாக இருக்கும். அப்போ அந்த களத்து பகுதியில் வர பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த மூச்சை இழுத்து கொண்டு மேலே போங்க. இங்கே ஒரு தலையை கீழே கொண்டு போகிறது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது பிரித்திங் இன் அண்ட் பிரித்திங் அவுட். இப்படி செய்கிறனால் இந்த களத்து பகுதிக்குள்ளுக்குள்ள தைராய்டு கிளாண்ட் இருக்குது, அது நன்றாக வேலை செய்யும். இப்போ கூடுதலானாக்கள் அதில் பிரச்சனை உண்டாக்கள் குளிர்ச்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பார்கள். இந்த பயிற்சியை செய்தால், இந்த இலகுவான பயிற்சியை செய்தாலே அந்த பகுதிக்கு மேலதிகமான தோட்டம் கிடைக்கும் அந்த தைராய்டு கிளாண்டுக்கு. அப்போ அது நன்றாக வேலை செய்யும். அப்போ குளிர்ச்சிகளை படிப்படியாக குறைக்கலாம். இதில் முட்ட முடியாதவர்கள் நீங்கள் செய்து கொண்டு வர படிப்படியாக இந்த இதில் முட்டும் நாடு.
நான் மிகவும் ஆறுதலாக இதை செய்ய வேண்டும். சைட்டிங் செய்வோம். ஒரு முறை மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விடுங்கள். எவ்வளோத்துக்கு போகலாமோ அவ்வளோத்துக்கு போகும். ஒரு தோல் முடுக்கு நேரம் இந்த நாடு வந்தால் நல்லது. மெல்லமாக மற்ற பத்து போங்க. இப்போ கொஞ்ச நேரம் அதில் நின்று திரும்ப பிறவாங்க. ஒரு பக்கத்துக்கு மூச்சை எடுத்து ஒரு பக்கத்துக்கு மூச்சை விடுங்க. கைகளை நோம்பலாக வச்சிருக்கலாம். நீ தலையை ரொட்டேட் பண்ண போகணும். இப்போ முதல் கொண்டு சின்ன இதில் முட்டை வேணும். செஸ்டில் முட்டிட்டு இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டு மெதுவாக எப்படியோ நல்ல மெதுவாக போகணும். அப்படியே கீழே வந்து அப்படியே வந்து எப்படியோ மெல்லமாக சுற்றுக்கலாம். மற்ற பக்கம் குழக்க வயசு தென் அந்தி குழக்க வயசு கைகளை உயர்த்தினவாறு மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை வெளியே விட்டவாறு முன்புறமாக போங்கோ மெதுவாக. எவ்வளோத்துக்கு போகலாமோ அவ்வளோத்துக்கு போங்கோ. போஸ் பண்ணாமல் உலகத்துக்கு போகாமல் உலகத்தில் போய் நிற்பாடுங்கள். மெதுவாக வாங்கோ. முதலாந்திரம் ரெண்டாந்திரம் மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை வெளியே விட்டு வர மெதுவாக டீ போங்கோ. பின்பகுதியிலேருந்து தான் மலிவு வேணும். இடுப்பு பகுதி நாயர் பகுதியிலேருந்து தான் தொடங்குவோம். இப்போ விளையாடுறோம். தலை கடைசியாக வருவோம். மெல்ல மெல்ல எட்டிக்கோ. இப்போ முன்னுக்கு பார்த்தோம் இப்படியே மெல்ல மெல்ல போகும். இப்படியே கையை வச்சு இப்படி இப்படியும் போகலாம். கையால் நடக்கிறோம் இல்லையா? இப்போ என்ன கொஞ்சம் கூடுதலாக போகக்கூடியா இருக்கு. கொஞ்சம் இவ்வளோதில் போகலாம். இந்த கொஞ்சத்துக்கு நிற்பாட்டுங்க இவ்வளோ. இப்போ வயிற்று பகுதியில்தான் அமர்த்தப்படுகின்றன. நாரி பகுதி இழுவழுகின்றது. இப்போ லோவர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அது படிப்படியாக குறையும். இடுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். ரொம்ப மூச்சு உள்ளே எடுத்து இதை பிடிவாங்க. மூன்றாவது முறை மூச்சு நல்லா உள்ளே எடுத்துக்கொண்டு திரும்ப திரும்ப செய்கிற என்ன நடக்கும்னு சொன்னால் மோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களோட அந்த தசைநார்கள் இழுபடும். இந்த சாய்த்தாக இருந்த தசைகள் எல்லாம் விளக்கம் கொடுக்கும். நாரி பகுதிகளெல்லாம் இழுபட்டு அதுக்கு இடையில் உள்ள சவுகள் இழுபட்டு அங்கே இடத்தோட்டம் கூடுதலாக இருக்கும்.
தலையை கொண்டா முட்டக்கூடியவர்கள் தலையை கொண்டா முட்டலாம். என் மன மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டு வந்து பிரம் மூச்சை விடுங்கள். இப்பொழுது கால்களை மாற்றி செய்வோம். இடது காலை மேலே வச்சு இதே போல மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டு ரொம்ப மூச்சை உள்ளே எடுத்து வெளியே விட்டவாறு மெதுவாக மூன்றமாக போவோம். எவ்வளோத்துக்கு போகலாமல் அவ்வளோத்துக்கு போவோம். இப்போ இந்த மூட்டு பகுதிகள் எல்லாம் விடுபடும். நாரிப்பகுதிகள் வயிற்று பகுதிகள் எல்லாம் அமர்த்தப்படுகின்றன. மணிக்கட்டு பகுதிகள் சூடர் பகுதிகள் எல்லாம் நன்றாக வேலை செய்யும். ரொம்ப மூச்சை உள்ளே எடுத்து மூன்றாவது முறை மூன்றாவது முறைக்குள்ள தலையை இடத்துல உடம்பிச்சுக்கோ. இந்த கீழ்பகுதி அப்படியே உயர்த்தக்கூடாது, அப்படியே இருக்கணும். கீழுக்கு அப்படியே இது அப்படியே இருக்க முடியாது, தூக்கக்கூடாது. இப்பொழுது உங்களுக்கு இதெல்லாம் ஃபீல் பண்ணுவீங்கள். தொடைப்பகுதி, முழங்கால் பகுதி, கணுக்கால் பகுதி, கால் பாதங்கள் எல்லா பகுதிகளும் இழுக்கப்படுகின்றன. நாரி பகுதிகள், இடுப்பு பகுதிகள், கைப்பகுதிகள், சூடர் பகுதிகள், கழுத்து பகுதி எல்லாம் நன்றாக வேலை செய்யும். இப்போ நாங்கள் முதல் ஒரு காலை வச்சு ஒரு பக்கத்தில் வச்சுருந்தா இது காலில் மாற்றி செய்வோம். அந்த அதுக்கான பலன் கிடைக்கும். பத்மாசனம் நீங்கள் இப்படி போடக்கூடியதாக இருந்தால் கனவிதமான யோகாசன பயிற்சிகள் இலகுவாக செய்யலாம். அது மிக முக்கியமானது. ஏன்னா இதிலேயே எல்லா விதமான பயிற்சிகள் அப்படியே சும்மா தான் இருக்கிறேன் அப்படியோ பத்மாசனத்தில். ஆனால் எல்லா பகுதியிலும் இழுக்கப்படுகின்றன. ரசனார்கள் எல்லாம் இழுக்கப்படுகின்றன. முழங்கால் கணக்கா எல்லாம் இழுக்கப்படுகின்றன. அப்போ பத்மாசனம் நீங்கள் இதுக்கு முந்தைய வீடியோக்களை பார்த்துருந்தால் தெரியும் நான் எப்படி படிப்படியாக பத்மாசனம் செய்யலாம் என்பதை காட்டியுள்ளேன். இப்போ இதை பிடிச்சி மெல்லமாக இப்படி எப்படிங்கள் நிமிந்திருக்க வேணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் நேரம் தானே இவ்வளோ பிடிச்சாலும் காணும். படிப்படியாக நீங்கள் மேலே கூட்டி கொஞ்சம் தான் கூட்டலாம். இவ்வளோ இந்த தசை நேரத்தில் இழுக்கப்படும்.
இதை நீங்கள் நாலஞ்சு முறை செய்யலாம். என்ன வேணா ஃப்ளெக்சிபிளாக வந்த பிறகு இந்த கைகளால் இன்டலக் பண்ணலாம். இவா எல்லா பகுதிகளும் வேலை செய்கின்றன. வயிற்றுப்பகுதி எல்லா ஜோயிண்ட்களும் வேலை செய்து கொண்டே இருக்கின்றன. மூலாதாரம் நன்றாக வேலை செய்கின்றது. எல்லாம் வந்து இந்த கையால் கொண்டு போய் இந்த பெருவிரலை பிடிக்கலாம். எடுத்து கொண்டு போய் இப்படியே போய் இந்த பக்கம் வந்து இது விரலை கொண்டு இதில் பிடிக்கலாம். பிடிச்சா இந்த பகுதியெலாம் விழுபடும். மற்ற பக்கம் திரும்பி பார்ப்போம். நீங்கள் பிடிக்காட்டி பரவாயில்ல, அந்த பக்கம் திரும்பி கையில் கொண்டு வந்து நாலடைவில் அந்த விரலை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். சுற்றி வந்து பெரிய விரலை பிடிக்கணும். இப்போ நாரி பகுதியெல்லாம் முறுக்கப்படுகின்றன. அவங்களோட நரம்பு மண்டலம் தான் நன்றாக வேலை செய்யும். விடுப்பு பகுதி நன்றாக வேலை செய்கின்றது. அதேபோல் இந்த கையை மேலாக கொண்டு போய் மற்ற காலை பிடிக்க பார்க்கும். ஷோல்டருக்கு நல்ல எக்ஸசைஸ்ப்படுது. ஷோல்டர் எல்லாம் வேலை செய்கின்றன. கைகள் இழுக்கப்படுகின்றன. நாரிப்பகுதி வேலை செய்கின்றது. வயிற்றுப்பகுதி முறுக்கப்படுகின்றது. எல்லாம் அமர்த்தப்படுகின்றன. நீங்கள் பிடிக்காட்டின் பரவாயில்ல, இப்படியே பிடிச்சி இவ்வளோ திரும்பி இருந்தால் காணும். நீங்கள் நாளடைய செய்து கொண்டு வேற கையால் கொண்டு பிடிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் இந்த கையை ஊண்டி இந்த கையில் நிற்க போகிறேன். மூச்சை உள்ளே எடுத்துக்கொண்டு தோல் மூட்டுக்கு நல்ல பாய்ச்சி. தோல் மூட்டு பகுதி, மணிக்கட்டு பகுதிகள் எல்லாத்துக்கும் நல்ல பாய்ச்சி. ரொம்ப சீரம் பாருங்க. இப்படியே தூக்கி பிடிக்கிறீங்களா, கையை ஊன்றுறீங்கள், மூச்சை எழுத்து போட்டு மூச்சை விட்டு மூச்சை மூன்று முறை உள்ளே இடுங்கள். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. செய்து கொண்டு வரும் பொழுதும் மிகவும் இலகுவாக இருக்கும். இந்த பயிற்சிகள் செய்வதற்கு பல பிரச்சனைகள் தீரும். பல பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வராமல் தடுக்கலாம். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பாருங்கள், பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.